பொதுத்தேர்வை எழுதவுள்ள மாணவர்களில் எவருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று அறிகுறிகள் இருந்தால் தேர்விலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிப்பது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சிங்கிரிபாளையத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வுக்கு வரும் மாணவர்களை உரிய பரிசோதனை செய்து அனுமதிக்கப்பட உள்ளதாக கூறினார். ஒரு அறைக்கு 10 மாணவர்கள் மட்டுமே அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 816 மையங்களிலும் ஒவ்வொருவரையும் கண்காணித்துத்தான் உள்ளே விடுவதற்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு முகக்கவசம் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிருமிநாசிகள் தெளிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பரீட்சை முடிந்து செல்பவர்களும் கிருமிநாசி தெளிக்கப்படும். 10 மாணவர் மட்டும்தான் அமர்கின்ற அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.